சக்திநாதர் வட்டத்தில் சுயேட்சையாக நிற்கிற அப்துல் ஜலீல் தான் ஓட்டு போடுவோம் நாங்கள். ஏன்னா எங்களுடைய கஷ்டத்துக்காக தான் வந்து நிற்கிறாப்புல, சமூக பிரச்சனைக்காக தான் வருவா, என்ன பிரச்சனையானால் அவள் தான் வந்து எங்களுக்கு வந்து உதவி செய்கிறாப்புல. எங்களுடைய ஓட்டு வந்து சுயேட்சைக்கு தான், சுயேட்சை அப்துல் ஜலீலுக்கு தான். 104வது மாமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் அருமை சகோதரர், நம்மில் ஒருவர், நமக்கான ஒருவர், சமூக செயற்பாட்டாளர் என பல பட்டங்களை கொண்டு இன்று தேர்தல் களம் காணும் அருமை அண்ணன் திரு அப்துல் ஜலீல் அவர்களுக்கு நீங்கள் அனைவரும் வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அனைவரையும் அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். எங்கள் ஜெனியில் எங்கள் தொகுதியில் இருந்த புள்ள அவருக்கு தான் ஓட்டு போடணும். அவர் மழை காலத்துலேயும் வெயில் காலத்துக்கும் எல்லாத்துலேயும் நாங்கள் போய் ஒரு உதவின்னு கேட்டோம்னா அவர் எங்களுக்கு உதவி செய்வார். அவர் நல்ல பிள்ளை, அவருக்கு தான் ஓட்டு போடுவோம். நாங்கள் எல்லாரும் இந்த தொகுதியில் எல்லாருக்கும் இந்த ஓட்டு வந்து ஜெனிலி தம்பிக்கு தான். ஒரு சின்ன சின்ன விஷயத்தங்களை கூட கேர் எடுத்து பண்ணுறதுனால அந்த தம்பிக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க, நாங்களும் போடுவோம். நம்ம ஊரில் இருக்கிற ஒருத்தர் ஜெயிச்சு நல்லபடியாக வந்தால் நம்மளுக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லது. எல்லாரும் நீங்களும் அவருக்கு ஆதரவு கொடுங்க, நாங்களும் ஆதரவு கொடுக்குறோம். குழந்தையிலிருந்து பார்க்குற எங்கள் வீட்டு பிள்ளை இந்த திருமங்கலம் பகுதியில் ஏரியாவில் அவனை மாதிரி நல்ல பிள்ளை எந்த உலகத்தில் யாருமே இல்லை. அதனால் வந்து என்ன உதவினாலும் போய் நின்னோம்னா, மக்களுக்கு போய் நின்னோம்னா அவனால் முடிந்த உதவிகள் கண்டிப்பாக செய்வாப்பில். இந்த பிள்ளைக்கோசம் நாங்கள் ஓட்டு போடுவோம். நீங்களும் அனைவரும் உங்கள் பிள்ளை மாதிரி நீங்கள் ஓட்டு போடுற மாதிரி தாழ்மறையாக கேட்டுக்கொள்கிறோம். அவர் என்ன சொல்கிறது, அவருக்கு நாங்கள் வந்து தெய்வம் மாதிரி எங்களுக்கு. அவர் இப்போ அவர் வந்து எலெக்ஷனில் இருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். அவர் வந்து ஜெயிச்சு வரணும், ஜெயிச்சு வந்து என் பிள்ளைக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கெல்லாம் அவர் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இது வரைக்கும் அவர் தான் எங்களை என் பிள்ளைய வந்து நல்லா பார்த்துக்கிறாரு. டேப்லெட் வாங்கி கொடுக்குறதுலேருந்து எல்லாமே எங்களுக்கு அவர் தெய்வம் மாதிரி. அவர் ஜெயிச்சு வரணும் கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். அவரை போல மனிதன் இந்த பெருமாள் ஏழைகளை நாங்கள் யாரையும் பார்த்ததே கிடையாது. காசு கொடுத்துருக்காரு, சாப்பாடு கொடுத்துருக்காரு, துணிமணி கொடுத்துருக்காரு, இல்லாத ஏழைங்களுக்கு துணிமணி கொடுத்துருக்காரு, எல்லா உதவியும் பண்ணியிருக்காரு. நாங்கள் வந்து அவருக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுறோம், நீங்களும் அவருக்கு தான் ஓட்டு போடணும், அவர் தான் ஜெயிச்சு வரணும். எங்கள் ஜெயிலில் என்ன பார்த்தீங்கன்னா சுயேட்சையாக நிற்கிறார். 104வது வார்டில் அவரை வந்து நாங்கள் ஜெயிக்க வைப்போம். எங்கள் ஓட்டு எல்லாமே அவருக்கு தான். எங்களுக்கு வந்து நிறைய உதவி செஞ்சுருக்காரு, இன்னும் மென்மேலும் செய்வார், எல்லா நம்பிக்கை இருக்குது. எல்லோரும் நாங்கள் எல்லோரும் அவருக்கு தான் வாக்களிப்போம். ஜலீல் வந்து எங்கள் ஏரியாவில் இருக்கவர், எங்கள் வீட்டு பிள்ளை அவர். எங்கள் ஓட்டெல்லாம் அவருக்கு தான் அளிப்போம். எங்களுக்கு அர்ஜென்ட் ஆபத்துக்கு அவர் தான் வருவார். அதனால் அவருக்கு எங்கள் ஆட்டோ டிரைவர் எல்லாமே ஓட்டு அவர் போடுவோம். மக்களுக்கான பல போராட்டங்களை வந்து முன்னெடுக்கிறதுல வந்து அவருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. அவருக்கு திருநங்கை சமூக செயற்பாடலோட எங்களுடைய ஆதரவு வந்து அண்ணன் ஆர்கே ஜலீலுக்கு நாங்கள் வந்து முழுமையாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். 104வது ஒரு வட்டத்தில் ஒரு சுயேட்சை வேட்பாளராக நின்று ஜெயிச்சு வந்தாருனாக்கா மக்களினுடைய வலது கரமா அவர் செயல்படுவார்ன்ற நம்பிக்கை எங்க எல்லாருக்குமே உண்டு. அடிப்பட மக்களுக்கு என்ன செய்யணுமோ எல்லாமே செய்வார். ஆனால் நீங்க நம்பி அவருக்கு தாராளமா ஓட்டு போடலாம், எதை வேணா செய்யலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஜலீலும் யாருக்கும் தெரியாதுன்றது கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். நம்பி ஓட்டு போட்டால் அவர் நல்லதை செய்வார். சமூகம் சார்ந்து இயங்குற ஒருத்தர் வந்து இந்த போட்டியில் நின்று ஜெயிக்கும் போது கண்டிப்பாக வந்து இந்த சமூகத்துக்கான பிரச்சனைகளும் அடிப்படை மக்கள் ஏழை எளிய மக்களுக்கான எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கப்பட்டு அவங்களுக்கான வாழ்வாதாரம் உயர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. 104வது வார்டு கவுன்சிலர் பதவிக்கு ஜலீல் அவர்கள் வந்து போட்டியிடுறாரு. கண்டிப்பாக அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை போட்டியிட்டு ஜெயிக்க வைக்கிறது நம்மளோட கடமை. 104வது வார்டில் வார்டு கவுன்சிலர் பதவிக்கு வந்து ஜலீல் அவர்கள் போட்டியிடுறதா நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம். ரொம்ப சந்தோஷம். அவரை நம்ம ஓட்டு போட்டு எல்லாரும் ஜெயிக்க வைக்கணும். அவர் எந்த கட்சியும் சாராமல் தனித்து வந்து போட்டியிடுறாரு. அவர் ஜெயிச்சார்னா அந்த மக்களோட அடிப்படை தேவைகள் எதாக இருந்தாலும் கண்டிப்பாக அதை வந்து நிறைவேற்றி தருவார். 3 வருஷத்துக்கு முன்னாடி ஃபயர் ஆயிருச்சு எனக்கு இந்த மாதிரி. அப்போ வந்து ஜலீல் அண்ணங்கிட்ட தான் நாங்கள் ஹெல்ப் கேட்டிருந்தோம். அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து என்னை பார்த்துட்டு எனக்கு டேப்லெட் எல்லாமே இது பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்க எலெக்ஷனில் நிற்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம எல்லோரும் கொஞ்சம் இது பண்ணால் அவங்க ஜெயிச்சு நம்ம எல்லாத்துக்குமே இது பண்ணோம். இப்போ ஜெயிச்சா எனக்கு கூட இந்த கையை இது பண்ணுறேன், பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஜெயிச்சு வந்தால் நம்ம எல்லாத்துக்குமே நல்லது. 4வது வட்டத்தில் எங்கள் ஜலீல் அண்ணா நிற்கிறாரு. அதனால் அவங்களுக்கு தான் நீங்கள் எல்லோரும் ஓட்டு போடணும். கொரோனா டைமில், வெள்ள நிவாரண டைம்லலாம் அவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. எங்கள் ஓட்டும் அவங்களுக்கு தான். நீங்கள் எல்லாரும் அந்த இந்த வார்டில் நிற்கிறனால எல்லாரும் அவங்களுக்கே ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வைக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். சாமானிய மனிதர், மக்களோட தினமும் வந்து பேசி பழகக்கூடிய அந்த மக்களோட பிரச்சனைகளை தெரிஞ்சவங்க வந்து பதவிக்கு வரணும், அதிகாரத்துக்கு வரணும். அப்போ வரும்போது என்ன ஆகும்னா மக்களோட குறைகளை வந்து ஈஸியாக அவங்ககிட்ட வந்து அணுக முடியும். திரு அப்துல் ஜலீல் அவர்களை 104வது வார்டில் வந்து வெற்றி பெற வைப்பது நம்மளோட கடமை. சமூக செயல்பாட்டாளர், 104வது வட்டத்திலே போட்டியிடுகிறார். அந்த 104வது வட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மாற்றுத்திறனாளிகளின் சார்பில் ஒரே ஒரு வேண்டுகோளை மட்டும் நாங்கள் வைக்கின்றோம். நீங்கள் அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வாக்குகளை செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான கோரிக்கையாகவே நாங்கள் முன்வைக்கின்றோம். கொரோனா டைமில், மழை டைம்லலாம் நிறைய உதவி பண்ணியிருக்காரு, ஜனங்களுக்காக நிறைய செஞ்சுருக்காரு. ஜலீல் அண்ணன் எங்கள் வீட்டில் ஒருத்தர் மாதிரி. கண்டிப்பாக எங்கள் ஓட்டெல்லாம் அவருக்கு தான்.
எல்லாருக்கும் எல்லாரும் அவருக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன். உங்க வீட்டு பிள்ளையா இருந்து உங்களுடைய கூப்பிட்ட குரலுக்கு வரக்கூடிய ஒரே நபர் இந்த சுயேட்சை வேட்பாளர் ஜலீல். அவருக்கு சமுதாயத்துல மடி கட்டி அவங்களை தத்து பிள்ளையா எடுத்திருக்கேன். என்னுடைய அன்னைக்கு உங்களுடைய பொன்னான வாக்களிக்குமாறு மிக தாழ்ந்த கேட்டுக்கொள்கின்றேன். அப்துல் ஜலீல் அண்ணன் யாருன்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் நான் ஒரு உதவின்னு கேட்கும் போது என் குழந்தை அரியரனுக்கு இதய சிகிச்சைக்காக அவர் மறுப்பு தெரிவிக்காமல் உடனே குழந்தையோட நலன் கருதி உடனுக்குடனே அந்த சலுகைகளை அவர் செஞ்சு கொடுத்தாரு. ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சு இன்றைக்கி பையன் நல்லபடியாக இருக்கான். அதுக்கு வந்து நான் அண்ணனுக்கு என்றைக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். வழியில் எங்கள் பிள்ளை சுயேட்சையாக நிற்கிது. அது அவரே எல்லா நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் அவர் எங்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு. அவருக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். எங்கள் நாத்தனாருக்கு வந்து வயிற்றில் கட்டி இருக்கிறதால நாங்கள் எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போய் பார்த்துட்டோம். பார்த்துட்டு எல்லோரும் பயமுத்துறதால அவங்க பயப்படுறாங்க. ஜெயின்றவர்கிட்ட வந்து நாங்கள் ஹெல்ப் கேட்டிருந்தோம். அவரும் மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. நான் பார்த்துக்கிறேம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் எலெக்ஷனில் நிற்கிறதால இப்போ என்னால் பார்க்க முடியல, நான் வந்து கண்டிப்பாக நான் ஜெயிச்சு வந்தேன்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அனைத்து அரசியல் கட்சி சம்மந்தப்பட்டவங்களும் இதில் வந்து முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. நிச்சயமாக இந்த 104வது டிவிஷனில் வெற்றிக்க வாய்ப்பு ஈட்டுன்ற மகத்தான ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அதனால் மக்கள் சக்தியான முழு நம்பிக்கையோடு அந்த 48,000 ஓட்டுமே சிந்தாமல் சதறாமல் அப்படியே 48 பாகத்தில் உள்ளவங்களும் அது ஆண் பெண் சர்வ கட்சியை சேர்ந்தவர்களும் ஓடுவாங்கன்ற முழு நம்பிக்கையில் உன் நெஞ்சார சொல்கிறேன், 100க்கு 100 இல்லை 1000% வின்னிங் உறுதி, வெற்றி வாய்ப்பு உறுதி. 4வது வார்டில் ஜலீல் பாய் வந்து சுயேட்சை அணிக்கிறாரு. அவர் ரொம்ப நல்லவர், எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவர். அவருக்கு தான் எங்கள் ஓட்டு எல்லாம். ஜலீல் தங்கமான பிள்ளை அவர் தான் ஜெயிக்கணும், அவர் தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். பொதுமக்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தியாவசிய பணிகள் எதுவுமே நிறைவேறவில்லை. குறிப்பாக சொல்லணும்னா மெட்ரோ வாட்ரு வந்துக்கிட்டு இருக்கு, குடி தண்ணியும் நம்ம காசு கொடுத்தா வாங்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு சூழலெலாம் போகணும். அதே மாதிரி நம்மளுக்கு அடிப்படை தேவையான சுகாதாரம் மற்ற விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நாம் ஒரு சிறந்த வேட்பாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த வேட்பாளர் உங்களுக்குடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வேட்பாளராக இருக்க வேண்டும். மிகச்சிறந்த ஒரு வேட்பாளராக அப்துல் ஜலீல் அவர்கள் நிற்கிறார்கள். அவரை தேர்ந்தெடுங்கள், உங்களுடைய உரிமைகளை நீங்கள் வெல்லுங்கள். ஜலீல் மழை காலத்தில் கொரோனா டைமில் எல்லாம் பொருளெல்லாம் கொடுத்தாரு. தங்கமான ஆளே அவரு, எங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணியிருக்கிறாரு. சாப்பாடெல்லாம் கொண்டாந்து வீடு வீடாக கொடுத்தாரு, மாஸ்க் கொடுத்தாரு, அரிசி பருப்பெல்லாம் கொடுத்துருக்குறாரு. அவர் தான் ஜெயிக்கணும். இனிமேல் கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து பேசுகிறேன். எங்கள் வீட்டில் 4 பேர், 3 பசங்க, எங்கள் அம்மா அப்பா கிடையாது. அம்மா வீட்டு வேலைக்கு போகிறாங்க, நானும் வீட்டு வேலை செய்கிறேன். வசதி எதுவும் இல்லை. ஜலீல் அண்ணன் தான் டேப்லெட்லாம் வாங்கி கொடுக்குறாரு, செக்கப்க்கெலாம் அவர் தான் காஸ்ட்லாம் கொடுக்குறாரு, வீட்டுக்கு உதவி எல்லாம் அவர் தான் பண்ணுறாரு, எல்லாமே எங்களுக்கு பண்ணி கொடுக்குறாரு. அண்ணன் எலெக்ஷனில் நிற்கிறேன்னு சொல்லியிருக்காரு, எல்லாம் அவருக்கு ஓட்டு போடுங்க, எல்லாருக்கும் அவர் நல்லது செய்வார் எல்லா குடும்பத்துக்கும். நம்ம சென்னை மாநகராட்சியுடைய 104வது வார்டை சேர்ந்த நமது தோழர் அப்துல் ஜலீல் அவர்கள் உங்கள் பகுதிகளுக்கு பரிச்சயமான ஒரு தோழர். கடந்த 20 ஆண்டுகளாக தன்னுடைய சொந்த உழைப்பு கார் முதற்கொண்டு விற்று சமூக பணியாற்றக்கூடிய ஒரு நல்ல மனிதர். உங்களோடு இருக்கக்கூடிய ஒரு சமூக அமைப்பாளருக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள், ஒரு நல்ல முன்னேற்றத்தை நாம் அந்த பகுதிகளை கொண்டு வர முடியும் என்று நம்புகிறோம். மறந்து விடாதீர்கள், அப்துல் ஜலீல், அப்துல் ஜலீல், அப்துல் ஜலீல். அவர் செய்து வந்துட்டுனா எங்களுக்கு நல்லதாக என்னென்ன குறைகளோ என்னென்ன இதுகளோ எங்களுக்கு செஞ்சு தருவார். எந்த நிமிஷம் எந்த நேரமும் அவர் வந்து எந்த தடங்களும் சொல்லாமல் உடனே எங்களுக்கு புறப்பட்டு வந்து என்ன குறைன்னு கேட்டு செஞ்சு தருவார். எங்கள் வார்டில் வந்து ஜலீல் நிற்கிறாரு, எங்களுடைய ஓட்டு வந்து அவருக்கு தான்.